நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தாள் சாதம், இல்லாட்டி வெங்காயத்தாள் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்துருக்கேன், பச்சை மிளகா 3, ஒரு குடமிளகா, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெங்காயத்தாள், அப்புறம் வந்து முழு மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கொஞ்சம் பட்டை, ஒரு சின்ன துண்டு, 4 பட்டை துண்டு, ஒரு 6 லவங்கம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸ், உப்பு, தாளிக்க தேவையான எண்ணெய். இந்த வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா அலம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். வெங்காயத்தாலையும் நல்லா அலம்பிட்டு வெங்காயத்தை வெள்ளையாக இருக்கிற வெங்காய பார்ட்டு அதில் கட் பண்ணி வச்சுக்கணும். க்ரீனாக இருக்கிறதும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். குடமிளகா கட் பண்ணிக்கணும். இப்போ இதே பண்ணுறதுக்கு முன்னால் பார்க்கலாம். நான் வெங்காயத்தாயில் அலம்பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தாள் இது மாதிரி வேர் இருந்தால் வேரை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதில் இது மாதிரி மஞ்சளாக ஆனது இதெல்லாம் கூட கட் பண்ணிடணும். இந்த வெள்ளையாக இருக்கிற இந்த பார்ட் மட்டும் நம்ம வெங்காயத்துக்கு பதில் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். இது ஃபைனலாக கட் பண்ண வராது, சும்மா ஜஸ்ட் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பார்ட் இருக்கும் இல்லையா, இதை வந்து நான் சிசர்ஸில் கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் போட போகிறேன். பச்சை மிளகாயும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டா போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரே ஒரு குடமிளகாய் யூஸ் பண்ணுறேன், அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது வந்து வெங்காயத்தாள் பிரியாணி பண்ணலாம். வெங்காயத்தாள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது டீஸ்பூன், அதனால 6 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இதில் மசாலாவெல்லாம் சேர்க்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 2 கட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 2, ஸ்டார் அனீஸ் 1, கொஞ்சம் பட்டை, லவங்கம் 1/2 ஸ்பூன், சோம்பு. இது வெடித்த உடனே நான் வெங்காயத்தாளிந்து எடுத்த வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுருக்கேன். 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். அடுத்து குடமிளகாய் போடலாம். ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கேன். பட்டாணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு, இது ஃப்ரோசன் பீஸ். புதினா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி எடுத்து இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தால் போட்டுடணும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டுடணும். நான் ஒரு அழகாக எடுத்துருக்கேன். நல்லா ஒரு கலந்து வச்சுருக்கு. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 1 அழகு அரிசி எடுத்ததுனால 1/2 அழகு தண்ணி இதில் விட்டுக்கிறேன். கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும்.
தண்ணி கூட கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்த பண்ண வெயிட் போட்டுட்டு ரெண்டு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும். ஸ்டீம் அடைஞ்செடுத்து இப்போது இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். வெங்காயத்தாள் ஃப்ரைட் ரைஸ் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து ரைத்தா வச்சுருக்கேன். அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் போடலை. சாட் மசாலா, மிளகா பொடி, கொத்தமல்லி உப்பு போட்டிருக்கேன். அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயத்தாள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இது கொடுத்துட்டுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி ரைஸ் அது. ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.